தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்களில் பாதிப்பு ஏற்பட்ட சிறுமியின் அறுவை சிகிச்சைக்கு உதவியிருக்கிறார். கடந்த டிசம்பர் மாதம் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் வெள்ள நீரில் மூழ்கியது. விவசாய நிலங்கள் மற்றும் உப்பளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அங்கு அதிகம் பாதிப்படைந்த ஏரல் பகுதிகளை பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். பாதிப்புகளை பார்வையிட அங்கு வந்த கனிமொழியிடம் 7ஆம் வகுப்பு சிறுமி ரேவதி தனக்கு கண்ணில் பாதிப்பு இருப்பதாகவும் அதற்கு உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். சிறுமியின் வேண்டுகோளை ஏற்ற கனிமொழி திருநெல்வேலியில் உள்ள தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் சிறுமி ரேவதியை அனுமதித்து அவரின் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்திருந்தார். தற்போது வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய சிறுமி ரேவதியை கனிமொழி எம்பி செல்போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார். கனிமொழியிடம் பேசிய சிறுமி ரேவதி தான் நலமாக இருப்பதாகவும் படித்து மருத்துவராவேன் என கூறியிருக்கிறார். குழந்தைக்காக உடனடியாக நடவடிக்கையை எடுத்த கனிமொழியை மக்கள் பலரும் பெருமளவில் பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.